அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பெயர் வந்து சபரிநாதன். நான் ஒரு ஓட்டுநர். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதிப்புக்கும் மரியாதைக்குள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவங்களுக்கு உண்டான பதிப்பு. ஐயா, ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு இஎம்ஐ கிடையாது, பஜாஜ் லோன் கிடையாது, ஹவுசிங் லோன் கிடையாது, கார் லோன் கிடையாது, டயர் லோன் கிடையாது, பேட்டரி லோன் கிடையாது, பர்சனல் லோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. நாங்கள் எல்லா லோனையும் வச்சுருக்கோம். ஏன்னா நீங்கள் லோன் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. கடன் வாங்கி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் ஓட்டுநர் சமுதாயத்துக்கு ஒரு உதவி பண்ணுற விதத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, மார்ச் ஏப்ரல் மே 3 மாதம் வந்து யாருமே வந்து டீவு எங்களோடய வாகனங்கள், ஆட்டோவாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், லாரியாக இருக்கட்டும், எங்களோடய வாகனங்கள் யாரும் பறிமுதல் பண்ணக்கூடாது. அந்த 3 மாதங்களை வந்து நீங்கள் தள்ளி வச்சிங்கன்னு சொன்னீங்க. ஓகே, அதுக்கு 3 மாதத்துக்கு வட்டி போட்டு எங்களை கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போயும் எல்லா ஃபைனான்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க, சார் டியூ கட்டிங்களா எப்படி சார் என்னான்னு. இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து எங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபைன் போடுறாங்க. தனியார் நிறுவனங்களை அடக்கி ஆள முடியாத அரசு என்னங்க அரசு உங்கள் அரசு? நீங்களும் சொல்கிற பேச்செல்லாம் நாங்கள் மக்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களோட நல்லதுக்கு தான் காவல்துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், சுத்தம் செய்ய துறை துப்புரவுத்துறையாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எங்களோட நல்லதுக்கு தான் எல்லாருமே பாடுபட்டுருக்காங்க. எங்களை மாதிரி சக மனிதர்கள், அவங்க வானத்திலேருந்து குதிக்கலை, எங்களை மாதிரி அவங்களும் மனுஷங்க தான். நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க பாடுபட்டுருக்காங்க. அதே சமயத்தில் காவல்துறைக்கு எனக்கு பணிவான வேண்டுகோள், தயவுசெய்து இந்த ஊரடங்கு உத்தரவை மீறி வெளியே வரவங்க மேலே வழக்கு போடுங்க. தயவுசெய்து அடிக்காதீங்க, யாருமே அடிக்காதீங்க. ஏன்னா ரொம்ப மனசளவில் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கும். தயவுசெய்து யாருமே அடிக்காதீங்க. அடிக்கிறதுக்கு பதிலாக காலையில் அவங்க நீங்கள் சொல் பேச்சை கேட்டு அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்களா, அவங்கள பிடிச்சி நிற்க வச்சு டிராஃபிக் கிளியர் பண்ணுறது, வரவங்கள போது ஒரு நாள் சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள உங்கள் வேலையை பார்க்க வைங்க. அப்போ தான் உங்களோட வேலையோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். 144 மீறி வெளியே வர பொதுமக்களுக்கு அப்படி கொடுங்க தண்டனை, யாருமே அடிக்காதீங்க. அதுமாரி அரசாங்கத்துக்கு ஒரு கேள்வி, மெயினாக முதலமைச்சர் எடப்பாடி ஐயா பழனிசாமி உங்களுக்கு ஒரு கேள்வி ஐயா, எந்த வார்த்தையை நீங்கள் எடுத்தாலும், எந்த வார்த்தையை நீங்கள் எடுங்க எடுத்தாலும் மாண்புமிகு அம்மா அவர்களில் ஆணைக்கிழங்க, அம்மா அவர்கள் ஆட்சின்னு சொல்கிறீங்களே, அம்மா இறக்கும் போது ஒரு ஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளராகவோ இந்த நாட்டின் சிஎம்ஆவோ அதையும் தாண்டி ரெண்டுமா இருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி மக்கள் மதியில் பெத்த தாயாக தான் அவங்க இறந்தாங்க. அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக அவங்க நாங்கள் ஆளக்கூடாது என்று தான் சொன்னோம், வாழக்கூடாது என்று ஒரு காலம் நாங்கள் நினைக்கவில்லைன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி மக்கள் மனசில் கடைசி காலத்தில் பெத்த தாயாக இருந்து இறந்து போனவங்க தான் அம்மா. அவங்களோட ஆட்சியை நீங்கள் சேரீங்க, அவங்க ஒரு சிங்கம் தெரியுங்களா. நீங்களாம் இருந்து, நாங்களாம் டிவிலையும் சும்மா மீட்டிங்லேயும் பார்த்தோம், நீங்களாம் கூட இருந்தவங்க. உங்களுக்கு ஏன் அந்த தைரியம் வரமாட்டுது? தனியார் நிறுவனங்களுக்கு அரசு போடுங்க கட்டளையை, நீ வந்து வட்டி வசூலிக்க கூடாது, நீ காசு கேட்கக்கூடாது, எந்த இதுவும் நீ பண்ணக்கூடாதுன்னு ஏன் உங்களால் போட முடியல? நாங்கள் வந்து பேங்க்குக்கு தனியார் நிறுவனங்களுக்கு கோரிக்கை கொடுத்துருக்கோன்றீங்க, ஏன் சார் கோரிக்கை கொடுக்குறீங்க? தீர்ப்பு போடுங்க சார். நீங்கள் கவர்மெண்ட்டு, இன்னும் கார்பரேட்டருக்கு கைக்கூலியாக தான் போகிறீங்களா? நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டு, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுங்க, ஆணையிடுங்க, டேய் நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள், கட்டளை இடுங்க சார். அதை விட்டுட்டு நாங்கள் பரிந்துரைச்சிருக்கிறோம், 3 மாதம் பொறுத்து அவங்க என் வண்டிக்கு 3 மாதம் டியூ கட்ட வேணான்னு சொல்லி 20,000 ரூபாய் வட்டி எக்ஸ்ட்ரா போடுறாங்க. நாங்கள் குறைநாள் ஊரடங்கு உத்தரவில் எங்கள் உயிரை பாதுகாக்க தான் நாங்கள் இருக்கோம் ஐயா. நீங்கள் சொல்கிறதுல எந்த தவறும் கிடையாது, எங்கள் உயிரை பாதுகாக்க நாங்கள் இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி வட்டி எதுக்குங்க வட்டி போடுறாங்க? இல்லை நாங்கள் என்ன உடல்நிலை குறைவாக வீட்டில் படுத்துருக்கோமா? தமிழகமே உலகமே சம்பிச்சு போயிருக்கு, இந்தியாவே சம்பிச்சு போயிருக்கு, எதுக்கு வட்டி போடுறாங்க? அப்போ எவன் செத்தாலும் வட்டி போடுவாங்களா? அரசாங்கம் உடனடியாக இதுக்கு ஒரு வழியை பண்ணி ஆகணும். விலைவாசி ஏற்றம், எல்லா மளிகை கடைக்கிட்டையும் காய்கறி கடைக்கிட்டையும் பால் கடைக்கிட்டையும் போலீஸ் நிற்கிறாங்க, அந்த போலீஸுக்கெல்லாம் உடனடியாக ஒரு உத்தரவு போடுங்க. அதிக விலை மளிகை கடைகள் கொடுத்தாங்கன்னா அந்த கடையை சீல் வைங்க, எந்த பொருளும் வாங்க முடியலங்க, காசு இல்லை கையில், எந்த பொருளும் வாங்க முடியல, எல்லாம் விலைவாசி உயர். எத்தனை நாள் தாங்க உட்காந்துருக்குது? அதே சாம்பார் சோறு, கஞ்சி சோறுன்னு எத்தனை நாள் சாப்பிட்றது? நல்ல சோறு சாப்பிட்டு நிறைய நாள் ஆகுதுங்க.
இன்னும் 15 நாள் சொல்றீங்க, இன்னும் 15 நாள் போவோம். நீங்க போட்ட மார்ச், ஏப்ரல், மே இதுலயே போய்டும். நீங்க லாக் அவுட் ஓபன் பண்ணுவீங்க, அடுத்து எங்களை டியூ கட்ட சொல்வாங்க, எல்லா ஃபைனான்ஸ்காரங்க எங்களை ஃபைனான்ஸ் கட்ட சொல்வாங்க, இஎம்ஐ கட்ட சொல்வாங்க. எங்க போவோம் நாங்க? மற்ற துறையாவது ஏதோ பொழைச்சுப்பாங்க. எங்க துறை வந்து யாரும் வெளியே வரமாட்டாங்க, யாருமே வண்டியில் வரமாட்டாங்க. எங்க போவோம் நாங்க? உடனடியாக அரசாங்கம் இதுக்கு ஊருக்கு இதுக்கு ஒரு நிவாரணத்தை பொதுமக்களுக்கு வணங்குங்க. அதே மாதிரி தனியார் நிறுவனங்களுக்கு எல்லாத்துக்கும் கட்டளை போடுங்க. எவ்வளோ காலத்துக்கு தாங்க பயப்படுவீங்க? அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சின்னு சொல்கிறீங்க. அவங்க சிங்கம் போல ஆண்டாங்க. அதே மாதிரி நீங்களும் அந்த சீட்டில் ஒரு பவர் இருக்குங்க, சீட்டில் உட்காந்துருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஐயா அவர்களே, எல்லா விஷயமும் நீங்கள் எல்லாம் சேரீங்க, ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப வந்து தாமதப்படுத்துகிறீங்க. இதால் நிறைய பேரோட உயிர் தான் போவோம். கடைசியாக வந்து எல்லாரோட பாடியை எடை தான் போடணும். நீங்கள் வேறு வழி கிடையாது. நன்றி. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.